அலமதுல்ல அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அலிசல்லாம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக இப்போ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு சொன்னால் ஒரு பொது தளத்தில் ஒரு ஆடியோ ஒன்று ஒரு சில நாட்களுக்கு முன்பு உடன்குடியில் ஒரு முக்கியமான வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு ஆடியோ ஒன்று ரிலீஸ் ஆயிடுச்சு அதில் வந்து என்னுடைய பெயர் சுட்டி காட்டப்படுது என்னுடைய பெயர்னு நீங்கள் சொன்னால் தானே தெரியும் நீங்கள் சொல்லாமல் யாருக்கு தெரிய போகுதுன்னா ஓரளவுக்கு இந்த ஊர் அறிஞ்ச ஒரு மனிதன் தான் நான் அப்போ ஒரு பள்ளி சார்ந்த ஒரு நிகழ்வு அந்த நிகழ்வுல என்னுடைய பெயர் சொல்லப்படுது அப்படி சொல்லப்படும் போது இவரால் அந்த பள்ளியில் என்ன பிரச்சனை அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய மக்களுக்கு எந்திரிக்கும் உள்ளத்தில் எழும் நம்ம சமூகத்துக்கு சொல்லவே வேண்டாம் நிறையவே என்ன செய்வாங்க கேள்விக்கான பதில் கிடைக்காட்டால் அவங்களே பதில் பெரும்பான்மையான மக்கள் உருவாக்கிடுவாங்க அப்ப அந்த இடத்துல அதை குறித்து சொல்வதற்கு நான் கடமைப்பட்டு இருக்கேன் உடன்குடியில் தக்குவா பள்ளியில் ஒரு சில மாதங்கள் ஒரு நான்கு மாதங்கள் ஒரு சில கா ஒரு காலகட்டத்தில் ஒரு நான்கு மாதங்கள் நாங்கள் நிர்வாகிகளாக தேர்ந்தெடுக்கப்படுறோம் என்னோடு சேர்த்து சில சகோதரர்களும் நிர்வாகிகளாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க நான்கு மாத காலம் அப்போ அந்த நிர்வாகத்தில் இருக்கும்போது நாங்கள் என்ன செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் எல்லாம் மிகப்பெரியவன் பெருங்கொண்ட மக்களுடைய உதவியோடே தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த நிர்வாகம் எப்படின்னா சென்னையிலேருந்து மேல்மட்ட நிர்வாகிகள்லாம் வந்து என்ன செயலாளராகவும் ஒருத்தரை தலைவராகவும் ஒரு சகோதர பொருளாளராகவும் தேர்ந்தெடுக்கிறாங்க நாங்கள் மூன்று பேர் தான் அந்த நிர்வாகத்துக்கு ரொம்ப புதியவர்கள் நிர்வாகத்துக்கு மற்றபடி ஏற்கனவே இருந்தவங்கள குழு அதெல்லாம் போடுறாங்க ஒரு பதினஞ்சு பேர் கொண்ட ஒரு நிர்வாகிகள்லாம் அதுக்கு கீழே இருக்கிறாங்க தலைவர் செயலாளர் பொருளாளர் போக பதினஞ்சு பேர் நிர்வாகி மிச்சம் இருக்கிறதுல அப்ப இப்படி நிர்வாகம் தேர்ந்தெடுக்கப்படுது ஊர் மக்களில் ஒரு நியாயமான மக்கள் கூடி தான் அந்த நிர்வாகம் தேர்ந்தெடுக்கப்படுது நான்கு மாத கால நிர்வாகம் பண்றோம் அதுல அல்லாவுடைய மிகப்பெரிய கிருப ரெண்டாயிரத்தி பதினாலில் உள்ள பள்ளிவாசல் கட்டுமான கடன் அந்த பள்ளிவாசலை கெட்டுன ஒரு சகோதரர் அவருக்கு அல்ல அருள் செய்யட்டும் அவர் அத்தனை காலம் பொறுமையோடு இருந்திருக்கிறாரு அதற்கப்புறம் அவர் வந்து பெரிய அளவில் அழுத்தம் கொடுக்கவும் இல்லை ஆனாலும் நம்ம அந்த கடன் அடைக்கத்தானே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த கடன் அடைக்கிறதுக்கு முயற்சி எடுத்தோம் நிறைய மக்களோட உதவி மொகல்லாலேயே அந்த பள்ளிவாசல் முகல்லாலேயே தொலை வரக்கூடிய மக்கள்லாம் பெருங்கொண்ட ஆதரவு இவ்வளவு முயற்சியில அந்த கடனும் என்ன செய்யப்பட்டது அடைக்கப்பட்டுச்சு இதில் மேலே உள்ள நிர்வாக மக்களோட உதவி இருந்துச்சு இல்லைன்னு மறுக்க இயலாது ஆனா அதுல முயற்சி ஒன்று பெரிய அளவுல எடுக்கப்பட்டது இந்த நிர்வாகம் வந்த பிறகு பெருங்கொண்ட ஒரு முயற்சி எடுக்கப்பட்டு கடன் அடைக்கப்பட்டுச்சு மாதந்தோறும் சந்தா வந்து ரொம்ப கம்மியா இருக்குன்ற உடனேயே மா மாநிலம் வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய நம்மூர் மக்களையும் வெளிநாட்டுல இருக்க நம்மூர் மக்களையும் அணுகி ஒரு பத்து பன்னெண்டு ரூபா பதினைஞ்சு ரூபா வரைக்கும் சந்தா பிரிய ஆரம்பிச்சு தனிப்பட்ட முறையிலேயே இந்த நிர்வாகம் வந்த பிறகு அல்லாவுடைய உதவியால அந்த சந்தாவும் அவ்வளோ அதிகமான வசூலாச்சு அப்ப இப்படி ஒரு நல்ல நிகழ்வு நிகழ்ச்சிகள்லாம் ஏற்பாடு செஞ்சு அப்படி போய்கிட்டே இருக்குது இப்ப இந்த தகவலை ஏன் சொல்றேன்னா அந்த ஆடியோல அபுதாஹிர் அப்படிங்கிற அந்த பேர் குறிப்பிடப்படுது அப்போ இந்த நிர்வாகம் இப்படி போய்கிட்டு இருக்கும் போது நல்லபடியா போகுது அப்ப மேல் மட்டத்துல உள்ளவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னால் இந்த நிர்வாகம் தேர்ந்தெடுத்த அந்த நிர்வாகத்துக்கு அக்கௌண்ட்டை மாத்தி தரல அவங்க என்ன காரணத்தை தரலைங்கிறதும் தெரியல அப்போ நாங்களும் என்ன பண்ணோம் கையில பொருளாதாரத்தை வச்சிருக்காம யாராவது பள்ளிக்கென கடனுக்கென டக்குன்னு தந்தாங்கன்னா உடனடியாக அந்த கடனை என்ன செஞ்சிடும் அடைச்சிடும் ஒரு செகண்ட் கூட அதிகமான நேரம் அந்த பணத்தை வச்சிருந்தது கிடையாது ஏன்னா பள்ளிவாசல் பொறுப்பு அதில் உள்ள பொருளாதாரம் இவங்க அக்கௌண்ட்டை வேற மாற்றி தரல அதே காசை போட்டு நம்ம எடுக்கவும் முடியாது அதுக்குன்னு ஆளை தேடிக்கிட்டு இருக்கணும் இவங்களுக்கு சென்னைக்கு கால் பண்ணி கேட்கணும் அப்போ நம்ம இந்த கடன் அடைக்கிற விஷயத்துலையாவது மழை மழைன்னு அடைக்கணும்னு சொல்லி நம்ம அதை வேகமாக என்ன செய்கிறோம் அடைச்சிக்கிட்டே இருக்கிறோம் இப்போ இப்படி போகுது போகும்போது ஒரு கணவன் மனைவி பிரச்சனை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு கணவன் மனைவி பிரச்சனை ஒன்று நிர்வாகத்துக்குள்ளே வருது அப்போ அதை நாம் அணுகிறோம் அதை அணுகும் போது அந்த பிள்ளைங்க வந்து இணக்கம் தானே ஏற்படுத்தணும் இணக்கத்தை தான் ஏற்படுத்தணும் பிரி பிரிவை ஏற்படுத்த யாருமே விரும்ப மாட்டோம் இல்லையா இப்போ நம்மளும் இணக்கத்தை ஏற்படுத்தி வைக்கணும் முயற்சி செய்கிறோம் அப்போ அதில் அந்த பையனுடைய தகப்பனாக ரொம்ப மோசமான ஒரு செயல்பாடோட அவர் சில அவருடைய தவறுகளால் தான் இந்த பிரிவு அப்படிங்கிறத விளங்கிக்கிறோம் அப்போ அடுத்த வாரமே ஒரு ஜிம்மா பயான் எனக்கு வாய்ப்பு கிடைக்கிது அப்போ நான் என்ன செய்கிறேன் ஜிம்மாவில் ஏறி எந்த தனிநபரையும் விமர்சிக்கல அப்படி ஒரு ஆதாரம் இருந்து காட்டிட்டாங்கன்னா நான் இனி ஜிம்மா ஏறதை விட்டுடுறேன் எந்த தனிநபரையும் விமர்சிக்கல எதுவும் செய்யலை திரு அதாவது கணவன் மனைவி பிரிவுங்கிறது எவ்வளோ பாரதூரமானது எவ்வளோ பாவம் அதை செய்யாதீங்க இன்னும் சாதாரண சின்ன சின்ன விஷயங்களுக்கு பிரிவுங்கிறது வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு உபதேசம் ஒன்று பண்றோம் அப்போ நிர்வாகத்தில் இல்லாத ஒரு மூன்றாவது மனிதர் சென்னை நிர்வாகத்துக்கு ஃபோன் பண்ணுறாரு தனிநபரை விமர்சிக்கிறார் ஒரு ரெக்கார்டிங் ஒன்று வருது நாங்க எல்லாரும் மட்டும்தான் இந்த பள்ளியில பயான் பண்ணணும் அப்படின்னு வருது அப்ப நம்ம அதுல கேட்குறோம் ஆலிம் தான் பயான் பண்ணணும் எந்த சட்டத்துல இருக்கு அப்படி சட்டமா இருந்தா சொல்லிருங்க நம்ம இனிமேல் எந்த மெம்பர்லயும் என்ன செய்ய மாட்டோம் ஏற மாட்டோம் இது வரைக்கும் நம்ம நிறைய மேடைகள்ல பேசியிருக்கோம் தனிநபர் விமர்சனங்கிறது நம்ம செஞ்சதே கிடையாது தனிப்பட்ட பிழைகள் அந்த தவறுகளை சுட்டி காட்டி தவிர இன்னும் மனிதர் இன்னும் இதுன்னு சொல்லி யாரும் விளங்கி கொள்கிற அளவில் ஒரு தனிநபரை நம்ம மெம்பரில் மெம்பர்லேயும் மேடையிலையோ பொது இடங்கள்லையோ விமர்சித்ததே கிடையாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சொல்லும்போது ஒருத்தர் ஒரு சகோதரர் அந்த மேல்மட்ட நிர்வாகத்தில் ஒரு சகோதரர் சொல்கிறார் அவன் கேட்கறது சரிதானே நீங்கள் எதுக்கு அதை நீங்கள் வந்து தடுக்கிறீங்க அது அவன் சொல்கிற மாதிரி எல்லாருமே ஏறுறமே நிறைய பேர் பயான் பண்ணுறாங்க அவங்கெல்லாம் என்ன பட்டம் வாங்கிட்டா பயான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி நிறைய பேரை நான் காட்டுவேனு ஒரு சில சகோதரர்களில் பட்டியல் போடுறேன் நான் அப்போ அதையும் சுட்டி காட்டி அவர் ஆடியோ போடுறார் என்ன ஆடியோ போடுறாருன்னா இந்த மாதிரி பேசப்படுது நீங்கள் வந்து இது தப்பு தானே அவன் சொல்கிறதுன்ட்டு கொஞ்ச நேரத்தில் அந்த ஆடியோவை அவர் டெலீட் பண்ணுறார் போட்ட அந்த சகோதரர் டெலீட் பண்ணுறார் அப்போ நம்ம டக்குன்னு போய் கேட்குறேன் என்னங்க டெலிட் பண்ணுறீங்க நியாயமான ஒரு விஷயத்த தானே கேட்டீங்க அப்போ நியாயமான விஷயத்த கேட்டி ஏன் டெலீட் பண்ணீங்க எனக்காக நீங்கள் பேச வேண்டாம் நியாயத்தை பேசலாம்லங்கும்போது இல்லை மேல்மட்ட நிர்வாகத்தில் சென்னையில் உள்ள இந்த நபர் தான் அதை டெலீட் பண்ண சொன்னார் அப்படின்னு அப்போ அவராக சொன்னார் ஆமாம் அவர் தான் டெலிட் பண்ண சொன்னார் அப்போ அதுக்கு காரணம் சொல்லலை அப்போ உடனே நம்ம என்ன பண்ணுறோம் அடுத்த கட்டமாக நீ ஜிம்மா பயன் நமக்கு தடுக்கப்படுது இப்படி அடுத்தடுத்து ஒவ்வொரு விஷயமா தடுக்கப்பட்டு கடைசியில் என்ன பண்ணுறாங்க நிர்வாகத்தை எங்கள்கிட்ட ஒப்படைச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்குன்னு ஒரு நபர் அனுப்பி வச்சிருக்காங்க மக்களை கூட்டி நிர்வாகம் தேர்ந்தெடுக்கிறாங்க என் கையில் நிர்வாகத்தை தான் நம்ம கேட்கலை நம்ம அதுக்கு பெரிய முயற்சி எடுக்கலை அதுக்கு மக்களை திரட்டலை எனக்கு நிர்வாகம் கிடைக்கணும் வாங்க எல்லோரும் ஓட்டு போடுங்க நம்ம மக்களை திரட்டலை அங்கேயே நிர்வாகம் தேர்ந்தெடுக்கப்படுது அப்போ அந்த நிர்வாகம் தேர்ந்தெடுக்கப்பட சொல்லையே அவங்களாக தான் தேர்ந்தெடுக்கிறாங்க தேர்ந்தெடுத்து செயல்படுகிற நேரத்தில் நிர்வாகத்தை கையில் கேட்குறாங்க நாலு மாதம் தான் நிர்வாகத்தில் இருக்கிறோம் நாலு மாதத்துலேயே இந்த நிர்வாகம் கலைக்கப்படுது அப்படிங்கும் போது மக்கள் உள்ளத்தில் சந்தேகம் வரும் இல்லையா என்னடா நல்லா தான் செஞ்சுருந்தாலும் திடீர் கலைச்சாங்கங்கும்போது என்னை பற்றிய தவறான கருத்துக்களும் வெளியே போகுது தேவையில்லாத வி விஷயங்கள் பேசப்படுது அப்போ அன்னைக்கு நான் பொறுமையாக இருந்துட்டேன் அல்ல போதுமானவன் இதெல்லாம் போட்டு பொது த பொது விஷயத்தில் தலையிட்டால் என்னாமோ யார் வேணாலும் பேசுவாங்க நம்ம அல்லா நீதமாக நடந்தா போதும்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம நிறைய விஷயங்களை ஆக்ரோஷமாக கேள்வியா கேட்டோம் இல்லைன்னு மறுக்கலை ஆனாலும் ஒரு கட்டத்துல போங்கப்பா நல்லா இருக்கான் நமக்கு வேண்டாம் பொறுப்புங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது கேக்குறாங்க அப்ப நம்ம உற்றுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டத்துக்கு வர்றோம் அப்போ நாலு மாசத்துல நிர்வாகம் கலைக்கப்படுதுன்னா கேள்வி எழுபம்ல மக்களுக்கு மத்தியில அப்படி என்னட்ட நிறைய பேர் கேள்வி வேற கேக்குறாங்க தனிப்பட்ட முறையில் என்ன கேள்வி கேக்குறாங்க அப்படின்னா என்ன நாலு மாதத்தில் நிர்வாகம் உன்னை பற்றி நான் கேள்விப்பட்டேனே இப்படி சொன்னாங்களே நீ அந்த மாதிரி பிரச்சனை அப்படின்லாம் கேட்குறாங்க அப்போ கூட நம்ம அதை பொருட்படுத்தலை அதை அப்படியே விட்றோம் அப்போ இப்படி விட்டுட்டு இருக்கும் போது அந்த நிர்வாகத்தை கேட்குறாங்க அவங்க என்ன நினைச்சாங்கடா ஏற்கனவே ஒரு சில நிர்வாகிகளை வச்சுருந்தாங்க அதில் ஒரு சிலரை தவிர பலர் என்ன செஞ்சாங்க அடிமையாக தான் இருந்தாங்க அந்த மேல்மட்டம் மெட்ராஸில் இருக்கிற நிர்வாகத்துக்கு அடிமையாக இருந்திருப்பாங்க போல தெரியுது அப்போ இப்போ தேர்ந்தெடுத்த இந்த பசங்களும் அடிமையாக இருப்பாங்க அப்படின்னு அவங்க நினச்சிருக்காங்க நாலு மாதம் அவங்க வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க இங்கே அடிமையாக இருக்கிறதுக்கெலாம் யாரும் இல்லை அல்லாவுக்காக பணி செய்கிறதுக்கு ஆள் இருக்குது அடுத்தவனுக்கு அடிமையாக இருக்கவங்க இருக்கும் எல்லாவுக்கு தானே அடிமையாக இருக்க முடியும் அப்போ அப்படி பார்த்துருப்பாங்க போல் நிர்வாகத்தை கையில் கேட்குறாங்க அப்போ நான் ரெண்டு விஷயத்த அந்த மக்கள்கிட்ட கேட்குறேன் ஒரு நிர்வாகி மெனக்கெட்டே சென்னையிலேருந்து வந்திருக்காரு அவர்கிட்ட நம்ம கேட்குறோம் அதாவது என்னை பற்றி ஏதாவது தவறான செய்தி உங்கள்கிட்ட வந்திருக்கா யாராவது உங்கள்கிட்ட என்னை பத்தி குற்றம் சாட்டி அப்படின்னா அதை நீங்க சபைய கூட்டி சொல்லுங்க தப்பு கிடையாது இழிவாக இருந்தாலும் கண்ணியமாக இருந்தாலும் அதை அல்ல தர்றது நம்மளா நம்மளை கண்ணியப்படுத்திக்க முடியாது நம்மளா நம்மளை இழிவுபடுத்திக்கிற முடியாது எதை ரப்பு தந்தாலும் அதை தான் அவனு வாழ்ற வரைக்கும் எவனை கண்டும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அல்லாக்கு பயந்தா போதும் அப்ப நம்ம அதை ஏத்த ஆகணும் அப்ப என்னமா இருந்தாலும் பரவாயில்ல என்னை பற்றி பாரதூரமான குற்றச்சாட்டு இருந்தாலும் தாராளமா சபையில சொல்லுங்க தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிக்கணும்ல அப்போ சொல்லுங்கள் சொல்லி எல்லாம் பேசி அந்த இடத்துல நாங்கள் நிர்வாகத்தை உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறாங்க போது அந்த வந்த நபர் இந்த பொம்பளைங்க பைப்படியில் சண்டை போடுவாங்கல்ல இல்லை நான் அவளை அவள் கூட பார்த்தேன் இவளை இவன் கூட பார்த்தேன் அவன் அங்கே போனான் இவன் இதை செஞ்சானு அந்த மாதிரியே அவர் சொல்கிறாரு உங்களை பற்றி அப்படி கேள்விப்பட்டேன் அது வேணாம் விடுங்க நீங்கள் நிர்வாகத்தை கொடுத்துருங்க அப்படிங்கிறார் இந்த தமிழ்நாட்டில் சில மீடியாக்கள் உண்டு தமிழ்நாடுன்னு இல்லை இஸ்லாமியர்களுக்கு எதிராகவே மீடியாக்களுடைய செயல்பாடு பெரும்பான்மையாக எப்படி இருக்கும்னா இஸ்லாமிய தீவிரவாதி கைது சந்தேகத்தின் பேரில் ஒரு இஸ்லாமிய இளைஞன் தீவிரவாதியாக இருப்பானோ என்று சந்தேகத்தின் பேரில் கைதுங்கும் போது நல்ல முழுசாக ஒரு பக்கம் முதல் பக்கத்தில் போடுவான் பெருசாக போடுவான் அது பெரிய சர்ச்சையாகவும் பயங்கரமாக பேசப்படும் ஆவும் பேசுவானுங்க அதோட எல்லாம் மறப்பானுங்க ஆனால் விசாரணையின் போது குற்றமற்றவர் என்று நிரூபிக்கப்பட்டார் அப்படின்னு விடுதலை ஆகும் போது அதை சின்ன கட்டத்தில் போட்டு போயிடுவானுங்க அந்த மாதிரி தான் தக்குவாப்படல என்னெண்டா நிர்வாகம் தேர்ந்தெடுக்கும் போது ஊரை கூட்டி வச்சு தேர்ந்தெடுத்துட்டு நிர்வாகத்தை வாங்கும் போது ஒரு சந்துக்குள்ளே வச்சு வாங்கிட்டா தேர்ந்தெடுக்கும் போது இருந்தால் மக்களுக்கு தெரியுமா என்ன பார்த்துட்டேன்னு கலைச்சிட்டாங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் சந்தேகங்கிறது எழும் அப்போ அப்போ கூட நம்ம சந்தேகம் எந்திரிச்சிட்டு போகுது என்னாண்டு போயிட்டு போகுதுன்னு கையில் ஒப்படைக்கிறோம் ஒப்படைக்கிறதுக்கான காரணம் என்னன்னா ஒரே சலசலப்பு ஆகிக்கிட்டே இருக்கு நம்மளை தேவையில்லாத விஷயங்களை நம்மளை குறித்து பேசுகிறாங்க நம்ம அதுக்காக கேள்வி எழுப்புறோம் ஒவ்வொரு பக்திலையுமே செலசலப்பாகுது ஏதோ நம்மளாலேயே பிரச்சனை ஆன மாதிரி அங்கே ஒரு விஷயம் வந்து உருவாக்கப்படுது அப்போ நம்ம நினச்சோம் வரக்கூடியது ரமலானுடைய மாதம் ரமலான் நெருக்கத்தில் அப்போ வர்றது ரமலான் மாதம் அந்த ரமலான் மாதத்தில் அமல் செய்யாமல் இதில் கடந்து நம்ம குழம்பிக்கிட்டு கிடக்க முடியாது அப்போ நம்ம என்ன செஞ்சிருவோண்டா அந்த நிர்வாகத்தை ஒப்படைச்சிருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு மசுரா ஒன்று ஏற்பாடு பண்ணுறோம் அந்த மசுராவில் தக்குவா பள்ளியில் பழைய நிர்வாகிகளாக இருந்தாங்க பழையன்னா ரொம்ப பழைய இல்லை எங்களுக்கு முன்னாடி உள்ள நிர்வாகிகள் அதே மாதிரி நாங்கள் அதாவது என்னோடு சேர்ந்து தலைவர் பொருளாளர் நான் செயலாளர் நாங்களும் அமர்ந்திருக்கிறோம் அப்போ நம்ம அந்த நபர்கள்ட்ட கேட்குறோம் இந்த ஆடியோ இப்போ ஒன்று ரிலீஸ் ஆயிடுச்சு அந்த ஆடியோவில் என்னுடைய பேரை உச்சரிக்கிறார் இல்லையா அந்த சகோதரர்கிட்ட தான் நான் கேட்குறேன் நிர்வாகத்தை கேட்குறாங்க அவங்களுடைய அணுகுமுறை சரியில்லை அவங்கள்ட்ட பக்குவம் இருந்த மாதிரி தெரியல அவங்க பேச்சும் சரியில்லை அணுகுமுறையும் சரியில்லை அவங்கள்ட்ட தரம் இல்லை இந்த நிர்வாகத்தை நம்ம ஒப்படைச்சிடுவோமா இல்லை இதை ரன் பண்ணுவோமா என்ன செய்யணும் சொல்லுங்கங்கும்போது இப்போ ஆன அந்த ஆடியோவில் ஒரு ஒரு சில நாலு நாட்களுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான உடன்குடியில் உள்ள நிறைய மக்கள் இருக்கிற அந்த குரூப்பில் ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆயிடுச்சு அதில் என்னுடைய பெயரை சொன்னார் இல்லையா அந்த நபர் சொல்கிறாரு இது நாள் வரை இந்த பள்ளி நிர்வாகம் எவ்வாறு நடந்து கொண்டு இருந்ததோ அதே போல் இனியும் நடக்கும் அதே மாதிரி எழுதுங்க அப்படிங்கிற நான் தான் மினிட்ல எழுதுவேன் நான் இந்த மாதிரி இப்படி அப்படின்னு எழுதிட்டேன் மறுநாள் என்ன பண்றாங்க இந்த மக்கள் அந்த பெரிய மக்களுவோ முன்னாடி இருந்த நிர்வாகிகள்ல கொஞ்சம் பேர் எல்லாரும் கையெழுத்து போடுறாங்க இந்த நிர்வாகம் வேண்டாம் அப்படின்னு கையெழுத்து போட்டு சென்னைக்கு லெட்ரு அனுப்புறாங்களா நான் கேட்டிருக்கேன் முந்தின நாள் கேட்குறேனே இதை ஒப்படைச்சிருவோங்க இப்படி சலசலப்பாக இருக்கு நீங்க எல்லாம் என்ன சொல்றீங்க போது அதெல்லாம் வேணாம் நடக்கட்டுன்னு சொல்லிட்டு மறுநாள் எங்களுக்கு எதிராக கையெழுத்து வாங்க கையெழுத்து வாங்கி சென்னைக்கு அனுப்புனாங்களாம் அவங்க உடனே ஒரு ஆளை இங்கே அனுப்பிட்டாங்க அவர் நிர்வாகத்தை எங்கள்கிட்ட கேட்குறாரு அப்ப அவர்கிட்ட சரியான வாக்குவாதம் நடக்குது என்னங்க ஊரை கூட்டி வச்சு நிர்வாகம் தேர்ந்தெடுத்துட்டு ஒத்தரை அனுப்பி நிர்வாகத்தை கேட்டிங்கன்னா எப்படி தர முடியும் அது நல்ல முறையா மே சென்னையில இருக்கிற எல்லாரையும் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய வாதாடுறோம் அதுல அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல தான் நம்ம நினைக்கிறோம் சார் ஏன்னா ரமலான் மாசம் வருது அமல் செய்கிற நேரத்துல இவங்கள்ட்ட கிடந்து ஆவி தொலைச்சிட்டு கிடக்க முடியாது இது பொறுப்புங்கிறது சாதாரணம் இல்லை இன்னைக்கு காசுக்கு பணத்துக்கு பதவிக்கு அதே நேரத்துல பெருமைக்கு அப்படின்னு சொல்லி நிர்வாகத்துல கிடக்குறானோ அந்த மாதிரி நம்மளும் கிடக்கக்கூடாது கூடாது ஏன்னு சொன்னா அந்த பொறுப்பை குறித்து கடுமையான கேள்வி இருக்கும் அல்லாவுடைய ஆலயம் வேற பேசாம ஒப்படைச்சிருவோம் இதுல நம்மளும் நம்மளையும் ரொம்ப ட்ரிகர் பண்றாங்க யார் நமக்கு சாதகமா பேசுறான் யார் ஆப்போசிட்டா பேசுகிறாங்கன்னே தெரியல வேஷம் போடுறவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க அப்போ இதை ஒப்படைச்சிடும்னு ஒரு கட்டத்துக்கு வந்து என்ன பண்ணுறோன்னா நானும் என்னோடு தேர்ந்தெடுக்கப்பட்ட பொருளாளர் தலைவர் மூணு பேருமே இந்த நாங்கள் மூணு பேர் முதல்ல இந்த எண்ணத்துக்குள்ளே வர்றோம் வந்தவனையும் ஒப்படைச்சிரும்ட்டு அவர்கிட்ட ஒப்படைக்கிறோம் ஒப்படைச்சவனையும் சொல்கிறோம் எங்க என்னை எங்களை பற்றி என்னை பற்றி இனிமேல் எந்த பேச்சும் இந்த தேவையில்லாத பேச்சுக்கள் வெளியில் வரக்கூடாது அப்படி வந்துச்சுன்னா நான் நிறைய பேச வேண்டியது வந்துடும் ஏன்னா எனக்கு மடியில் கனமில்லை வழியில் எவ்வனுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை எவ்வளவு வேணாலும் காசு பணத்தை வேணாலும் வச்சுக்கிட்டோம் எனக்கான ஒஜி பணத்தை அல்லாவுடைய உதவியில் நான் தான் தேடிக்கிட்டு இருக்கேன் யாவன் வாங்கி நம்ம திங்கலை அப்போ நம்ம யாருக்கு பயப்படணும் அப்போ நம்ம சொல்கிறோம் இந்த மாதிரி வந்துச்சுன்னா நான் வேறு இறங்கி ஏதாவது பண்ணுவேன் ஏதாவது பேசுவேன் எல்லாரையும் பற்றி வெளிப்படுத்த வேண்டிய சூழ்நிலை வந்துடும் தயவு செஞ்சு என்னை பற்றி பார்த்தீங்க ஏன்னா நிறைய பேர் பேசுனாங்க எனக்கே கேட்டாங்க அப்படி கேள்விப்பட்டேன் இப்படி இந்த மாதிரி கேள்விப்பட்டேன் வச்சேன் போனேன் அவன் சொன்னா இவன் சொன்னா இதெல்லாம் நம்ம ஒரு சபையில உட்காந்து கேட்டு முடியாதுல்ல ஏங்க நிர்வாகம் சிறப்பாக செஞ்சோம் விட்டுட்டோம் அல்ல எங்களுக்கு அதுக்கான கூலி தருவோம் அந்த டாபிக்கை விட்டுருங்க இப்படியே நம்ம பேசி சமாளிச்சோம் அப்போ அவர் ஒரு சகோதரர் வந்து நிர்வாகத்துக்கு வந்து அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு இதைத்தான் சொல்றோம் நீங்க இனிமே என்னை பத்தி பேச்சு வரக்கூடாது அப்படி வந்துச்சுன்னா நான் நிறைய பேச வேண்டியது வந்துரும் அப்படின்னு சொல்லியுமே என்னை பத்தி நிறைய பேசினாங்க அப்போவும் நான் அமைதியா இருந்துட்டேன் எந்த விஷயத்துக்குள்ளேயும் நான் உள்நுலையில இதுல வந்து என்னதான் அதிகமான அதிகமான டார்கெட் பண்ணாங்க இருந்த நிர்வாகிகள்ல அப்போ நான் ஒரு விஷயத்த சொல்லியும் கேக்குறேன் என்ன தனிப்பட்ட முறையில் பிடிக்கலன்றாலோ இல்லை என்னை குறித்து ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களுக்கு தெரிய வந்தாலோ நீங்க என்ன பண்ணுங்க இருக்கிற நிர்வாகிகள் இருக்கட்டும் நல்லபடியா செயல்படட்டும் பள்ளியில் நான் வேணா விளையக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுதான் காரணமாக இருந்தால் நான் தான் காரணம் அப்படின்னா நான் விளையக்கிறேன் இருக்கிறவங்க செய்யட்டுமே நாங்களும் ஒத்தாசை பண்ணுறோம் இதில் நிர்வாகியா இருக்குன்னு என்ன அவசியம் இருக்குது பள்ளி வேலையை செய்கிறதுக்கு அப்படிங்கிற வரைக்கும் பதிவு பண்ணியும் நம்மளை வந்து அது வேற மாதிரி ஒரு மனவழியை கொடுத்தாங்க அது என்னோட ரப்புக்கும் எனக்குமா தெரியும் நான் அவன்கிட்டயே இவங்க எல்லாரையுமே ஒப்படைக்கிறேன் இப்போ இந்த வீடியோ கூடமே என்னுடைய பெயர் அதில் சொல்லப்பட்டதுனால அந்த ஆடியோவில் அந்த நபர் சொல்கிறதுனால சொல்றதுனால என்னங்க பிரச்சனைண்டா இத்தனை நாள் நடந்துகிட்டு இருக்க பிரச்சனை எனக்கு தான் தெரியும் இது சொல்றதும் சேர்த்து அது என்னை ரொம்ப பாதிச்சுது அதனால தான் இந்த வீடியோவை நான் பதிவிட்டிருக்கேன் இதில் கூடுமே யாருடைய பெயரையும் நான் சுட்டி காட்டலை எதுக்குன்னா எனக்கு எந்த பயமும் இல்லை அல்லா மிகப்பெரியவன் எது நடந்தாலும் நமக்கு என்ன அல்லாஹ் ஏட்டில் எழுதி எழுதியிருக்கான்னா அதில் ஒன்றையும் குறைக்கவும் முடியாது கூட்டவும் முடியாது நடந்தே தீரும் ஆனால் நான் ஏன் இந்த இடத்துல யாருடைய பெயரையும் உச்சரிக்கலை அப்படின்னு சொன்னால் அவங்கள்ட கண்ணியம் கருதி நான் இதில் அவங்க பெயர்களை சொல்லலை இதை விட ரொம்ப மோசமான நிலையில அவங்க என்ன செஞ்சாட்டாங்க எல்லாரும் நடந்துக்கிட்டாங்க அவங்கள்ட்ட வயசு அவங்கள்ட்ட இருக்கிற அலுவலக அவங்கள்ட்ட அவங்க நடத்தக்கூடிய அலுவலகங்கள் இதெல்லாம் வச்சு பார்த்தா அவங்கள்ட்ட ஒரு பக்குவம் இருக்கணும் ஆனா அந்த பக்குவம் எல் அளவும் இல்ல எல் அளவும் இல்லை அப்ப அவங்க கண்ணியம் கெடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் எல்லாம் மிகப்பெரிய யாரையும் யாரும் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது மட்டந்த மட்டமா நினைச்சிட கூடாது இல்லை ஆனா அவங்க நடந்துகிட்ட விதம் ரொம்ப மட்டமாக தான் இருந்துச்சு ஆனாலும் அவங்களோட பெயர்களை நான் எடுத்து முன் வைக்கல எதுக்குன்னா வேண்டாம் ஆனா இனியும் ஒழுக்கமா நடந்துக்கலை அப்படின்னு சொன்னார் பள்ளிங்கிறது ரொம்ப முக்கியமானது மூத்த மக்கள் ரொம்ப பெருங்கொண்ட எதிர்பார்ப்போட உருவாக்கிய ஒரு இடம் அது வந்து தௌஹீதை எடுத்து சொல்றதுக்கு தான் தருகா கூடாது தப்புசு குத்துறது கூடாது கந்திரி கொண்டாடுறது கூடாது மௌழுது கூடாது இது எல்லாம் மார்க்கத்துல இல்லாத காரியம் அப்படிங்கிறத எடுத்து சொல்றதுக்கான களம் ஆனா தப்பூசு குத்துறது எல்லாம் ஆதரிக்கிற சகோதரர்கள் அவங்க அவங்க நிர்வகிக்கிற பள்ளிகள்லையும் நிர்வாகியா இருந்துக்கிட்டு தக்குவா வழியிலே நிர்வாகியாக இருந்துக்கிற மாதிரி ஒரு சூழலை உருவாக்குறது மிக பெரும் கொண்ட பிழை எல்லா மக்களோட சேர்ந்து இருக்கலாம் ஆனால் கொள்கைங்கிறது தர்கா கூடாது தாயத்து கூடாது தகடு கூடாது மொழுது கூடாது கந்திரி கூடாது கந்திரியில கச்சேரி கூடாது இது எல்லாம் மார்க்கத்தில் இல்லாத செயல் தான் இந்த களம் அப்படி ஒரு களத்தை வச்சுக்கிட்டு சரியான முறையில் நம்ம பயன்படுத்தலைன்னு சொன்னால் அதில் அதிகார திமுறையும் பண திமுறையும் காட்டிக்கிட்டு இருந்தோம்னு சொன்னால் கண்டிப்பாக அது அல்லாக விடத்துல நல்ல ஒரு அங்கீகாரத்தை என்ன செய்யாது பெற்று தராது நான் இன்றைக்கும் சொல்றேன் அன்னைக்கு எனக்கு எதிராக நிறைய நடந்துச்சு நிறைய மனவழி ஒருத்தன் வந்து கேக்குறான் நாலு மாசத்துல உங்களை எதுக்கு நீக்கினாங்க எதுவும் பிரச்சனையா இப்படி கேட்டுட்டு ஒருத்தன் போறான்னு வைங்கள அவன் என்ன நினைப்பான் நாலு மாசத்துல ஒருத்தவங்களை நிர்வாகத்திலையும் தூக்குறாங்க நல்லா இருக்கிற ஒரு ஆலிம் திடீர்னு தூக்குறாங்கன்னு வைங்களா என்ன நினைப்பான்னு ஓரப்போக்கில் எவனும் என்ன வேணாலும் பேசிட்டு போவோம் மதரசால அவரு இப்படியாம் அப்படியா அப்படியாங்க சமூகத்தை போய் தெரியும் தானே அப்போ இந்த மாதிரி திடீர்னு தூக்கும் போது நம்மளை அப்படிலாம் கேள்வி கேட்டு நிறைய மன உழைச்சு அதுக்கு காரணம் இந்த நிர்வாகத்தில் உள்ள சில பேர் இனியும் ஒழுக்கமா இல்லை இனியும் அவங்களோட திமுறி அதெல்லாம் வெளிப்படுத்துவாங்க அப்படின்னா அவங்க யாரை வேணாலும் அவங்களோட துணைக்கு அழைக்கட்டு என்ன வேணாலும் பண்ணட்டும் நம்ம அதுக்கு இறங்கி எந்த அளவுக்கு இதை இன்னும் தெளிவுபடுத்த முடியுமோ யார் யார் என்ன செஞ்சாங்க எப்படி நடந்துக்கிட்டாங்கிறத எப்படி பட்டவர்த்தனமாக சொல்ல முடியுமோ எல்லார் பேரையும் சொல்லி நிகழ்வு என்னங்கிறத தெளிவுபடுத்தும் நாம் இதை உண்மையிலேயே எல்லாருடைய கண்ணியமும் கருதி நல்ல செயல்பாடுகள் வேணுங்கிற நோக்கத்தோட மட்டும்தான் அங்கே நடந்தது இதுதான் எங்கள் நிர்வாகத்தில் நாலு மாத காலத்தில் ரெண்டாயிரத்தி பதினாலில் இருந்த கடனை அல்லாவுடைய கிருவேளை எல்லாருமே சேர்ந்து முகல்லால் பெரியவங்க சின்னவங்க எல்லோரும் சேர்ந்து அந்த கடனை அடைச்சோம் அதற்கப்புறம் சந்தாவை கூட்டினோம் நிறைய ப்ரோக்ராமை செஞ்சோம் இதை தவிர அங்கே நாங்கள் வேறு ஒன்றும் செய்யலை நாங்கள் செஞ்சதாக உங்கள்கிட்ட ஏதாவது யாராவது சொல்லியிருந்தாலோ இல்லை சொன்னாலோ தாராளமாக எங்கள்கிட்ட நேரில் கேட்கலாம் இதுதான் அங்கே நடந்தது அல்லாஹூர் ஆலமீனுக்கு பயந்து இந்த உலகத்தில் வாழுவோம் காசு பணத்துக்கு பயந்து இந்த உலகத்துல வாழ்ந்தோன்னு வைங்களேன் ஈடேற்றத்தை இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி அடைய முடியாது அதனால இப்ப என் மனசு ராகத்தா இருக்கு இதுதான் எங்கட நிர்வாகத்தில் நடந்தது அதுக்கப்புறமும் அங்க சரியான அணுகுமுறை கிடையாது அல்லாவுக்காக வேலை செய்யணுங்கிற கான்செப்ட் அங்க இல்ல போட்டா போட்டி வீம்பு இது ஈகோ இப்படித்தான் அங்க போய்கிட்டு இருக்கு முந்தா ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி ஜிம்மாவில் கூட ஒரு சலசலப்பு ஆச்சு எட்டு மணிக்கு மசூரா பண்ணுவோம்டாங்க யாருமே வரையில்லை அது ஒரு கதை யாரையுமே யாருமே வரையில்லைன்னு வைங்கல ஏன்னா அங்க உள்ள நிலைமை என்னண்டா ஏதாவது கேள்வி கேட்க ஒரு சகோதரன் எந்திரிச்சான்னா அங்க யாரு நிர்வாகின்னு சொல்லிக்கிட்டாங்களோ அவங்களும் சேர்ந்து எந்திரிச்சு யார் நிர்வாகி யாருப்பா இந்த பள்ளியில நிர்வாகி அப்படிம்பாங்க அதே நேரத்துல கேள்வியே கேட்காம அமைதியா இருந்தா ஆர்டர் போடுறதுக்கு நிர்வாகி வருவாங்க இதுதான் அங்க உள்ள சூழ்நிலை அப்ப அல்லாஹு ரபுல் ஆலமின் பாதுகாக்கணும் நன்னோக்கத்தோட கெட்டப்பட்ட ஒரு களம் அது அதை நன்னை அந்த நன்மைக்காகவே முழுக்க முழுக்க பயன்படுத்தும் நன்மைகள் நிகழணும் சென்னையிலலாம் எல்லாம் பெரிய அளவுல மார்க்க புரட்சி செய்கிறவங்களாம் இங்க அல்லாவுடைய மார்க்கத்தை எடுத்து சொல்றது கொஞ்சம் முயற்சி பண்ணணும் இதை நம்ம நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம் அப்போ அந்த எந்த நோக்கத்துக்காக அது அந்த அந்த களம் உருவாக்கப்பட்டது அந்த நோக்கம் முழுக்க முழுக்க நிறைவேற்படணும் அதுக்காக பணி செய்யணும் சும்மா நாங்க அந்த காலத்திலேயே தௌகிதம் நாங்க சொன்ன மாதிரி நாங்க சொன்ன மாதிரி எத்தனை காலத்துக்கு சொல்லிட்டு இருப்பீங்க தொண்ட குழில ரூகு அடைக்கும் போது கண்மணி நாயக முகமது நபி சல்லா சொன்னாங்க மார்க்கத்தை தொண்ட குழியில ரூ கடைக்கும் போது சொன்னாங்க மார்க்கத்தை அந்த காலத்துல சொல்லிட்டு அந்த காலத்துல சட்டுவிகிட்ட கொடுத்துட்டானால உங்களுக்கு சொர்க்கம் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி எப்ப பேசினாலும் நாங்க அந்த காலத்துல தவிது பள்ளின்டா நாங்க நிர்வாகியா இருந்தா பாய போட்டு பள்ளியில படுக்கணுமா இப்படிலாம் கேள்வி கேட்க கூடாது ரொம்ப பெரிய பொறுப்பு ஒழுங்கா செய்ய முடிஞ்சா செய்யணும் இல்லைன்னா சத்தம் இல்லாம ஒதுங்கி இருக்கணும் அதனால தான் இந்த மாதிரி ஆட்களை வச்சுக்கிட்டு நம்ம ஒழுங்காக இதில் செய்ய முடியாதுன்னு சத்தம் இல்லாமல் நானும் என்னோடு தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகளும் ஒதுங்கிட்டோம் என்னோட தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகள் பேரை கூட நான் சொல்லாத காரணம் அவங்கள்ட்ட நான் இதுக்கு பர்மிஷன் கேட்கல ஏன்னா என் பேர் தான் அதிகமான உச்சரிப்பா இருக்கு அதனால தான் நான் இதை தெளிவுபடுத்தினேன் இதுலேயே யாருக்கும் தெளிவு இல்லைன்னா தனிப்பட்ட முறையில் அணுகி என்ன நிலவரும் அப்படின்னு சமுதாயத்தின் மேலே அக்கறை இருந்தால் கேட்டு தெரிஞ்சுக்கிடுங்க யாரையுமே யார் வந்து என்ன சொன்னாலும் அப்படியே கேட்டுகிட்டு போய் எல்லா இடத்துலையும் ஒப்பிக்காதிங்க அது இருக்கிறதுலே மோசமான ஒரு பாவம் அல்லாஹு ரப்புல் ஆலமி இது போன்ற பாவமான காரியங்கள் இருந்து நம்மை காப்பாற்றி இதுவரைக்கும் நாம் யாருக்கேன்னு சங்கடத்தையோ சிரமத்தையோ இல்லை வேறு ஏதேனும் பாவங்களையோ செய்திருந்தால் அதிலிருந்தெல்லாம் எல்லாம் நம்மளை மன்னிச்சு கிருப செஞ்சு கருணை காட்டி இம்மையிலும் அருமையிலும் வெற்றி அடையக்கூடிய ஒரு நல்லொரு மக்கள் அல்ல உங்களே என்னை ஆக்கட்டும் இதுக்கு மேலேயும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் தவறாக வெளிப்படுமையானால் ரொம்ப தெளிவான ஒரு செய்தியை இன்ஷாலாக நான் உங்களுக்கு முன்வைக்க தயாராக இருக்கேன் அல்லாஹ் நமக்கு எல்லா காலத்திலும் உதவி செய்ட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ.